தள்ளுவண்டியில் வச்சு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடைக்கு வந்து இப்போது எல்லோரும் வச்ச பேர் பார்த்திங்கன்னா தேர் பிரியாணின்னு வச்சுருக்காங்க. இன்னமும் அந்த கடைக்கு வந்து கரெக்டான பேர் இது தானான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் நிறைய கூட்டம், ஆஃப்டர்நூன் டைமில் செம கூட்டமாக செம ரஷ்ஷாக இருக்குது. எல்லாருமே க்யூவில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களே அவங்க பார்ப்பீங்க எவ்வளோ க்யூவில் நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு. காம்போ தான் இங்கே வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காம்போ வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம போய் பார்க்கும்போது இந்த வீடியோ யார் யாரெல்லாம் நியூ வந்து பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே அட் த சேம் டைம் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் லிங்கையும் நான் தரேன். அதையுமே கூட கூட உள்ளே போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையோட ஓனர் இருக்காங்க. இந்த அண்ணாக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இவங்க செய்கிறாங்க, எங்கே இருக்குது கடை, லொக்கேஷன், எவ்வளோ ப்ரைஸ்க்கு, இந்த ப்ரைஸ்க்கு எப்படி சூப்பராக தர முடியும்னு சொல்லி இவர்கள் கேட்டு பார்ப்போம். நான் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஆ, என்ன நேம்? கார்த்திக். கடையோட நேம் வந்து தேர் பிரியாணி. ஒன் இயராக கடைங்க வச்சுட்ருக்கோம். கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாண்டலூர் தனியாச்சலம் ரோடு, ரோட் நேம் தனியாச்சலம் ரோடு. நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் பில்டிங் வந்து ராஜ் பேலஸ் ரோடு. உங்களுக்கு மேப் லொக்கேஷன் மட்டும் ராஜ் பேலஸ் ரோடுன்னு போனீங்கன்னா இது வரும். இல்லை பாண்டி விதா தனியாச்சலம் ரோடு பிரியாணி கிடைக்கிறத உங்க பேர் சொல்லுவாங்க, கேட்டதாக சொல்லுவாங்க. பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் பண்ணுறோம் ப்ரோ. பிரியாணி ப்ரைஸு காம்போ 100 ருபீஸ் பண்ணுறோம். காம்போவில் என்னென்னா பிரியாணி போர்ஷன் அப்படியே வந்துடும், காம்போன்றதுனால கம்மியாகாது. பிரியாணி போர்ஷன் என்ன எங்கே இருக்கோ அதே அப்படியே வந்துடும். இதில் சொல்லி கூட ஒரு எக் வரும், சிக்கன் 65 அப்படின்னா சிக்கன் தவா கறி ரெண்டு பேர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். 100 ருபீஸ் போகிறது வரும் ப்ரோ.
கடை எப்பப்போ வச்சிருப்பீங்க, எந்தெந்த டேயில் கடை இருக்கும், என்ன டைமிங்கில் இருக்கும்? கடை எவ்ரிடே இருக்கும் ப்ரோ, கடை எவ்ரிடே இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் கடை லீவு, அமாவாசை மட்டும் லீவு இருக்கும். மற்ற எல்லா நாளும் கடை இருக்கும். கடை என்ன டைமிங் ஒரு அப்போ ஒன்றால் முடிஞ்சு நாங்கள் கிளம்பிடுவோம். கிளம்புறதுனால வரவங்க வந்து கடை இல்லைன்னு நினச்சிப்போம். நிறைய சேனல்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் கஸ்டமர் கிட்டே. எந்த நாளும் கடை லீவு கிடையாது, கடை சீக்கிரமாக முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க இல்லைன்னு நினச்சி போகிறாங்க. கால் பண்ண சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ண சொல்லுவாங்க. கால் பண்ணுறது வந்து ஒரு 12 o'clock மாதிரி அப்புறம் கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஏன்னா 12 o'clock மேலே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இல்லைங்களா. இந்த டைமில் அப்புறம் அவங்க ஆர்டர் மிஸ் ஆகிடுச்சுன்னா தப்பாயிடும். அதாவது ஒரு 12 o'clock மாதிரி கால் பண்ணாங்க, அவங்க ஆர்டர் என்னவோ அதை நான் எடுத்து வச்சிடும். அவங்க வந்து ஃபேவராக கிடைக்கும். இந்த ப்ரைஸ்க்கு உங்களால் எப்படி நான் இவ்வளோ பிரியாணி தர முடியுது, இவ்வளோ பேருக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து எப்படியோ கொஷின் சேம் அதே கொஷின் தருது. 70 rupees பாருங்கள். என்னென்னா சாப்பிட்டு பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னா, மேக்ஸிமம் ஒரே ஸ்டாஃப் 2 staff தான் இருக்காங்க. அவங்களுக்கும் சேலரி, அவங்க மட்டும் சேலரி, எனக்கு மீதி எனக்கு வந்து வருது. என்னென்னா மற்ற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அந்த சேலரி காஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டம்பு வச்சு கஸ்டமர் குடும்பமாக கொடுத்துருக்கோம். கஸ்டமர் தானே எல்லாமே. இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனா ரீசன் இருக்கா? இந்த ப்ரைஸில் வந்து பெஸ்ட்டாக தரணும்னு சொல்லி எதனா ஒரு ரீசன் இருக்கா? ரீசன் 50 rupees பிரியாணி போட 10 rupees போகிற மாதிரி போடுது. 50 rupees போட யாராவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதில் தான் போடுறது. ஏன்னா வந்து 100 rupees 50 rupees போட்டு ட்ரைவரா பண்ணி போகாமல் எஸ்டி பேஸ்டாக போட்டுறது 50 rupees போட்டேன் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதாவது நானே இருந்தால் கூட பண்ணுவேன். ஒரு 50 rupees ஃபஸ்ட்டு ட்ரை, அதாவது கம்மி ரேட்டில் தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன, ஏன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் இருக்காது. ட்ரை பண்ணி பார்ப்பேன். வந்து கஷ்டப்படுறவங்களுக்காகலாம் பண்ணால் அது என்னெல்லாம் பண்ணுறதுலாம் டேஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பரவாயில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஒரு இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் சேனல்ஸ் பார்த்தோம்னா சரி, இதுக்கு மாதிரி வேறு சேனல்ஸ் பார்த்து அந்த கஸ்டமர் பண்ணாலும் சரி, ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா என் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள். சரி தான், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஃபீ அந்த இது இருக்காது. அதை முடிஞ்சவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேவை பண்ணுறது கிட்டத்தட்ட இது ஒரு சேவை தான். கம்மியாக தரது எல்லாருக்குமே, நிறைய பேர் சாப்பிட்றதும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்பவுமே நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணணுன்றது. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து கடைலாம் முடித்து பேக்கப் பண்ணி போகிறப்போ தான் நம்ம வந்து சாப்பிடவே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு வந்து ஒரு 1.5 hours வந்து அண்ணன் வந்து ஃபுல்லாத்தையும் சேல் பண்ணி முடிச்சிட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு, அவர் சூப்பராக தந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம வந்து காம்போ கேட்டோம். காம்போ வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. காம்போவில் என்னென்ன ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பகோடா, அப்புறம் இதே மாதிரி பிரியாணி கூட 2 pieces, அப்புறம் வந்து ஒரு முட்டை, அப்புறம் வந்து கிரேவியும் தருவாங்க. அது வந்து காம்போ வந்து ஃபஸ்ட்டு 1/2 hour முடிஞ்சதுனால நம்ம டிலேவாக வந்ததுனால இன்றைக்கி வந்து நம்ம வந்து காம்போ வந்து வாங்க முடியல. அதனால் நம்ம வந்து நார்மலாக பிரியாணி மட்டும் வாங்கியிருப்போம். மெயின் மேட்டே இந்த பிரியாணி தான். பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுவும் இந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னா, அஜினோமோட்டோ நோ கலர் எதுவுமே ஆட் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க போதே தெரியுது நம்ம வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல ரைஸில் வந்து கலர் போட்டால் கூட கலர் நல்லா இதில் தெரியும். பாருங்கள் கலர் கூட எதுவுமே தெரியல. ரைஸ் எதுவும் உடையாமல் நீட் நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குது. கரெக்டாக பாயில் ஆகி கரெக்டாக இருக்குது ரைஸு. பீஸை எடுத்து ரைத்தா கூட வச்சு அப்புறம் தெரியும் இந்த கடைக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்றது. அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. நான் கண்டிப்பாக திருப்பி இந்த கடைக்கு வந்து நான் திருப்பி கண்டிப்பாக சாப்பிடுவேன். பாருங்கள்.
ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து நின்றுட்டு இருக்கோம் கடையில். நீங்கள் சாப்பிட்டவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னும் உங்கள் பேர் என்ன? கொளத்தூர்லேருந்து வரேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்தாக நான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக நான் கொளத்தூர் நான் டிஃபரன்ஸ் தான் பார்த்து வரல. நான் இதுன்னு சாப்பிடணும்னு என் ஃப்ரெண்டு வெளில வச்சு கூப்பிட்டு நீங்கள் வந்தால் என்ன சாப்பிடுங்க? காம்போவா இல்லை வந்து நார்மல் பிரியாணி? எது கிடைக்குதோ ஃபஸ்ட்டு காம்போன்றது வந்து அந்த சீக்கிரம் டப்பு 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 காலி ஆகிடும். வந்து எது இருக்கும் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம். எது இருந்தாலும் நல்லா இருக்கும். காம்போ நார்மலாக கடை ஃபுட்டுக்கும் இவங்க செய்கிற இந்த எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் கலரும் இல்லை வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் இருக்க ஃபுட்டு எப்படி உங்களுக்கு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது? இது வந்து எப்படின்னா இப்போ எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த வயசானவங்க நெஞ்சு எல்லாம் இருக்காது. இந்த நார்மலாக இருக்கும். யாரும் சாப்பிடலாம்.